Hi viewers, welcome to my channel. This is Anthony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்ல சார்ட்டிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சார்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ணலாம், தென் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஹோல் நம்பர்ஸாக வச்சுக்கிறேன். 100, 67, 85, 23, 9 இப்படி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சம்பர்ஸ் டாட்டு சார்ட் ஆஃப்னு கொடுத்தா போதும். இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் மெத்தட். இந்த மாதிரி கொடுத்துட்டா போதும், நம்மளுக்கு ஈஸியாக சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரிண்ட்டு நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ்லாம் ஈஸியாக சார்ட் பண்ணி கொடுத்துரும் அசெண்டிங் ஆர்டரில். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து டிசைனிங் ஆர்டரில் ப்ரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டில் ரிவர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரூ, இந்த ட்ரூவில் வந்து டி வந்து கேல்குலேட்டரில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸில் வந்துடும். சி, ஸோ 100, 85, 67, 23, 9 அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்பர்ஸில் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வெஹிக்கிள் லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், வெஹிக்கிள் அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். ஸோ வெஹிக்கிளில் நான் என்ன பண்ணுறேன், டிவிஎஸ், ஓகே, டபுள் கோட்ஸில் டிவிஎஸ் கொடுத்துடலாம். தென் ஹீரோ, ஓகே, தென் யமஹா, ஹோண்டா, பஜாஜ் இப்படி கொடுத்துட்றேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்பர்ஸ்ன்னு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் வெஹிக்கிள்ஸ்னு மாற்றிடுறேன். தென் இங்கேயும் என்ன பண்ணிடுறேன், வெஹிக்கிள்னு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு அழகாக கொடுக்கும். ஸோ பஜாஜ், ஹீரோ, ஹோண்டா, டிவிஎஸ், தென் யமஹா. இதே இதை நம்ம வந்து டிசைனிங் ஆர்டரில் நம்மளுக்கு வேணும்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்கும். இட் மீன்ஸ் டிசைனிங் ஆர்டரில் யமஹா ஃபஸ்ட் வந்துடும், தென் டிவிஎஸ், ஹோண்டா, ஹீரோ, பஜாஜ். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த எலிமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே கேப்லெட்டர்ஸில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு கேப்லெட்டர், ஒரு எலிமெண்ட்டுக்கு நீங்கள் சும்மா லெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே தப்பாக போயிடும். இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹீரோவில் கேபிட்டல் ஹெச்க்கு பதிலாக சுமால் ஹெச் கொடுத்துட்றேன். சுமால் ஹெச் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய லொக்கேஷன் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், சி, ஹீரோ எங்கே வந்துடுச்சு, லாஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து கேப்லெட்டர் சுமால் லெட்டர்னு மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு சார்ட்டிங் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் லோயர் கேஸ் கொடுத்தாலும் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சார்ட் ஆஃப்க்குள்ளே என்ன பண்ணணும், கீ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்டிஆர், எஸ்டிஆர்னா என்னது, ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் டாட்டு லோயர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்ட்ரிங் டாட்டு லோயர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து லோயராக இருந்தாலும் கேப்லெட்டர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கும். சி, ப்ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பஜாஜ், ஹீரோ, ஹோண்டா ஆர்டர் வந்து கரெக்டாக வருது. ஸோ கீப் இன் மைண்ட், ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரே இஷ்யூ இதுதான், கேஸ் சென்சிட்டிவ். கேப்லெட்டருக்கு பதிலாக சும்மா லெட்டர் எதுனா நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கேப்லெட்டர்ஸாக கொடுக்கணும், இல்லைனா எல்லாமே சும்மா லெட்டர்ஸ் கொடுக்கணும். ஒன்று கேப்லெட்டர், ஒன்று சும்மா லெட்டர்னு மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சார்ட்டிங்கில் ப்ராப்ளம் வரும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கீ ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் லோயர்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சென்சிட்டிவ் ஆயிரும், எல்லாமே ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் சார்ட்டிங் ஆப்ரேஷன். கைஸ் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது புது டாபிக் ஹேண்டில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அப்கமிங் செஷன்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.